वक्रतुंड महाकाय सूर्य कोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा त्वमेव माताश्च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देवा எல்லாருக்கும் நமஸ்காரம். ஈசனடி போற்றி சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விரிபொழில் சோழ் குன்றையார் விரண்மிண்டாருக்கு அடியேன் அப்படின்னு சுந்தரர் பாடின விரண்மிண்ட நாயனார். பசுமையான பறந்து விரிந்த சோலைகளும் மலைகளும் நிறைந்த இயற்கை வளம் கொழிக்கும் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு எல்லாரும் சொல்லுவாளே கேரளா, அந்த காலத்தில் அதை மலை நாடு அப்படின்னு சொல்லுவாள். பரசுராமரோட க்ஷேத்திரம் கேரளாவில் திருச்செங்குன்றூர், இப்போ மருவி செங்கனூர்னு ஆயிருக்கு, அந்த ஊரில் வேளாளர் மரபில் சித்திரை மாதம் சிவனோட நட்சத்திரமான ஆருத்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவர் விரண்மிண்ட நாயனார். விரண்மிண்டர் அப்போது அவர் விரண்மிண்டர் ரொம்ப சின்ன குழந்தையிலேருந்தே சிவன் மேலே அதீதமான பக்தி கொண்டவர். பக்தி எப்போ கொள்ளணும், எப்போ வந்து நம்ம சுவாமி மேலே ஸ்பிரிச்சுவல் ஆகணும், எப்போ நம்ம சுவாமி மேலே அன்பு காமிக்கணும்னு கேட்டேன்னா ரொம்ப சின்ன வயசில் ஆரம்பிச்சிடணும். ஏன்னா பஜகோவிந்தத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு, பாலஸ்தாவத் கிரீடா சக்த தருணஸ்தாவத் தருணி சக்த விருத்தஸ்தாவத் சிந்தா சக்த பரமே பிரம்மணி கோபின சக்த. சின்ன குழந்தை பருவம் ஃபுல்லாக விளையாட்டில் போயிடுறது, இளமை பருவம் வேறு மாதிரி விளையாட்டில், வேறு மாதிரி தாட்ஸில், வேறு மாதிரி பேஷனில் போயிடுறது, வயசாகிடுத்துனா கவலை வந்து அப்பின்றது. இப்போ இப்படி எல்லாம் பண்ணோன்னா எப்போ தான் நம்ம சுவாமியை நினைக்கிறது, சுவாமியை நினைக்கிறதுக்கு தான் நேரமே இருக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். ஆனால் ரொம்ப சின்ன குழந்தையில் சுவாமி மேலே பக்தியையும் சுவாமிக்கின்னு கொஞ்சம் நேரத்தையும் ஒதுக்கணும்னு கற்றுக் கொடுத்துட்டோன்னா அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவாளானாலும் அதே வழக்கத்தை கடைப்பிடிப்பாள். விரண்மிண்டர் ரொம்ப சின்ன வயசில் சிவன் மேலே பக்தி கொண்டு நிறைய சேவைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஆக வளர 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 அந்த பண்பு அந்த மாண்பும் வளர்ந்து கொண்டே வந்தது. அவரோடது ஸ்பெஷல் விதமான பக்தி. நம்மளுடைய நாயன்மார்கள்லே பார்த்தேன்னா சிவனுக்கு நேராக தொண்டு செஞ்சு நாயன்மார்களாக ஆனவா கொஞ்சம் பேர், சிவன் அடியார்களுக்கு தொண்டு செஞ்சு நாயன்மார்களாக ஆனவா ரொம்ப நிறைய பேர். கிருஷ்ணர் சூர்தாஸ் கிட்ட கேட்டாராம், உனக்கு எனக்கு தொண்டு செய்ய விருப்பமா அப்படின்னு. அதுக்கு சூர்தாஸ் சொன்னாராம், கிருஷ்ணா வேண்டாம் கிருஷ்ணா, உனக்கு நான் தொண்டு பண்ணேன்னா எனக்கு கர்வம் வந்துடும், அதுக்கு பதிலாக உன்னுடைய அடியார்கள் இருக்கா பார்த்தேளா அவளுக்கு தொண்டு பண்ணுற பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா அடியவர்களுக்கு தொண்டு பண்ண பண்ண நமக்குள்ள பண்பு வரும், நமக்குள்ள மரியாதை வரும், மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கிறது இறை தான் அப்படிங்கிற மிகப்பெரிய விழிப்புணர்வு வரும். விரண்மிண்ட நாயனார் இந்த சூர்தாஸ் டைப்பு. அவர் வந்து பகவான் அப்புறம்தான் தொழுவார், முதல்ல அடியவர்களை தொழுவார். எல்லா சிவனடியார்கள்ட்டையும் போய் அவள்கிட்ட பேசுறது, அவளோட பழகிறது, சத்சங்கத்தில் எப்பயும் இருக்கிறது. இந்த அப்பயே திருநீலகண்ட நாயனார் அவள் எல்லாம் இருக்கலை, அவள் சரித்திரங்களை திருப்பி 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 படிக்கிறது, படித்து மெய்மறந்து போய் உட்கார்றது, இதுதான் அவருடைய வழக்கம். சிறந்த சிவனரிச்செல்வர், சிவபக்தர். அவர் என்ன பண்ணுவார், ஊர் ஊராக போக வேண்டியது, ஒரு ஒரு கோயிலுக்காக போக வேண்டியது, அங்கே க்ஷேத்திரத்தில் இருக்கிற சிவனடியார்கள்லாம் பார்க்க வேண்டியது, அங்கே யாரெல்லாம் வாழ்ந்தா, அங்கே என்னெல்லாம் மிரக்கல்ஸ் நடந்தது, அவள்லாம் எப்படி சிவலோக பிராப்தி அடைஞ்சா, இதெல்லாம் கதைகளை கேட்க வேண்டியது, அதில் மெய்மறந்து இருக்க வேண்டியது, இதுதான் அவரோட ரொட்டீன். அந்த மாதிரி வந்துட்டுருக்க பொழுது அவர் வந்து சேர்ற அற்புதமான ஸ்தலம் திருவாரூர். நாலு சிவக்ஷேத்திரங்களை ரொம்ப கொண்டாடுவா, முக்தி ஸ்தலங்கள்னு சொல்லுவாள். காசி, காசியில் இறந்தா முக்தி. தில்லை, சிதம்பரத்தில் தரிசனம் கண்டா முக்தி. அண்ணாமலையார், திருவண்ணாமலையை நினச்சாலே முக்தி. திருவாரூர், திருவாரூரில் பிறந்தா முக்தி. இது ரெண்டுத்துலேயும் திருவாரூர்லேயும் சிதம்பரத்துலேயும் மட்டும் சிவனுக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னு கேட்டேன்னா அங்கே தான் ராஜா அப்படிங்கிற அடைமொழியோடு அவரை நம்ம சொல்கிறோம். சிதம்பரத்தில் நடராஜா, திருவாரூரில் தியாகராஜா. அந்த திருவாரூருக்கு வர, திருவாரூருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே, திருவாரூர் மிகப்பெரிய க்ஷேத்திரம், மிகப்பெரிய ஊர், சோழர்கள் காலத்தில் ஒன் ஆஃப் த தலைநகரமாக இருந்த ஊர் இல்லையா, அதனால் ரொம்ப சிறப்பு. அங்கே தியாகராஜரை பார்த்து மெய்மறந்து இருக்கிறவர்,
அங்கேயே கோவிலே இருக்க வேண்டியது அங்க தேவாசிரிய மண்டபம்னு ஒரு மண்டபம் அங்க வந்து பிரம்மாவுக்கு விஷ்ணுவுக்கு இந்திரனுக்குலாம் சிலைகளோட சேர்த்து இந்த இறை அடியார்களுக்கும் சிலைகளும் இருக்கு நிறைய சிவனடியார்கள் அங்க வரவும் வருவா இவர் அங்க போவார் அவளுடைய நிறைய பொழுது கழிப்பார் ஒரு ஒரு இறை அடியாரோட சரித்திரத்தையும் அவ வாழ்க்கையில நடந்ததையும் கேட்டு நெக்குருகி போய் கண்ணல ஜலம் ஊட்டுன்னு நிப்பார் ஒரு நாளைக்கு திருநீலகண்ட குயவநாயனார பத்தி நினைச்சிட்டு கண்ணல ஜலம் ஊடுவார் இந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு தொண்டரை அப்படியே தொழுது 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 அதன் மூலமா சிவனை பக்தி பண்ணுவார் இவரை பொறுத்த வரைக்கும் ஈசனுக்கு அன்பில்லாதார் அடியவர்க்கு அன்பில்லாதார் இவர் 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 என்ன சொல்வார்னா இவருடைய புரிந்து கொள்ளுதல் எப்படின்னா இந்த தொண்டர்கள்லாம் இருக்கா இல்லையா சிவலோக பிராப்தி அடைஞ்சாங்கிறோம் சிவலோகத்தை பிராப்தி அடைஞ்சானா என்ன அர்த்தம் சிவனோட அவ ஐக்கியமாயிட்டான் அப்ப இவாளும் சிவனும் வேற இல்லை இந்த அடியவர்களும் சிவனும் ஒன்றுதான் ஸோ முதல்ல நான் சிவனடியார்களை கும்பிடுவேன் அதுக்கப்புறமா போய் கர்ப்பகிரகத்தில் இருக்கிற சிவனை போய் கும்பிடுவேன் இதுதான் இவரோட ரொட்டீன் இவர் அப்படியே திருவாரூரில் இருந்துருக்கார் இவர் இருந்த டைமில் சுந்தரரும் அதே டைம் லைனில் தான் இருந்தார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுந்தரர் வந்து வன்றொண்டன் அப்படின்னு எம்பெருமானே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கார் வலியை அவரை இழுத்து தன்னை பதிகம் பாட வச்சார் எம்பெருமான் அதனால் சுந்தரர் மேலே எல்லாருக்கும் அவ்வளோ அன்பு திருவாரூரில் இருக்கிறவா தியாகராஜர் கோயிலுக்கு வர்றதுக்கு தியாகராஜரை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசையோடு வருவாளோ சுந்தரர் அங்கே வாழ்ந்த காலத்தில் சுந்தரர் கோயிலுக்கு வருவார் அவரை பார்க்கணும் அவர் பாடுற பதிகங்களை கேட்கணும்னு கூட்டம் கூட்டம் கூட்டமாக வருவாளாம் இவர் சுந்தரர் அங்கே இருந்துருந்த காலத்தில் விரண்மிண்டரும் அங்கே இருந்தார் ஒரு நாளைக்கு இவர் தேவாசிரிய மண்டபத்தில் விரண்மிண்டர் இந்த அடியார்களோடு இருக்கார் அங்கே வந்து திருவுருவங்களும் இருக்குது முக்தி அடைஞ்ச சிவனடியாரோட திருவுருவங்களும் இருக்குது அங்கே நிறைய சிவனடியார்கள் உட்கார்ந்துண்டு பஞ்சாட்சரத்தை ஓதின்ருக்கா சத்தமாக ஓதின்ருக்கா அங்கே இவரும் விரண்மிண்டரும் இருக்கார் இந்த தேவாசிரிய மண்டபத்தில் சிவனடியார்கள் கூடியிருந்த காட்சியை பெரிய புராணத்தில் சேக்கிழார் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் அவ எல்லாரும் நெற்றி நிறைய திருநீர் உடம்பெல்லாம் திருநீரான் வெள்ள வெளேர்னு உடம்பு முழுக்க திருநீர் வாயில் பஞ்சாட்சரம் அந்த சத்தமும் அந்த கலரையும் பார்த்தேள்னாக்க நிறைய பார்க்கடல்களே அந்த ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருந்துதான் அதுக்கு மேலேயும் அவர் சொல்கிறார் அவெல்லாம் யார் தெரியுமா இந்த உலகத்தையே ஆள தகுதி பெற்றவா இருந்தாலும் அடியவர்க்கு அடியாரா அப்படி ஒரு தன்மையாக அங்கே உட்கார்ந்துருந்தாலும் அதையும் தாண்டி சொல்கிற அவள் ஸ்தித்த பிரஜா நல்லது கெட்டது இது இன்பம் துன்பம் எதுவுமே தெரியாது சமநிலை மனதோடு இருக்கிறவா அதனால் அந்த இடமே ஒரு பயங்கர செரினிட்டியோடு இருந்துதான் அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறார் அவளுக்கு பொண்ணோ பொருளோ கல்லோ மண்ணோ இது இதில் வித்தியாசம் கிடையாது தேவைகளே கிடையாது தேவைகள் இல்லாதவா தான் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பணக்காரா உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரா அந்த சிவனடியார்கள் தான் ஆனால் அவள் போட்டுருக்கிறது கழுத்தில் ருத்ராட்சமும் கிழிஞ்சு போன கந்தலுமா இதை போட்டுருந்தா கூட மனசளவில் பகவான் மேலே இருக்கப்பட்ட அபரிமிதமான அன்புனால் உடம்பும் மனசும் சிவன் நாமத்தால் அதிர்ந்து அதிர்ந்து எப்பயுமே பரமானந்தத்தில் தெளிச்சிருக்கிறவாளாம் அப்போ அந்த தேவாசிரிய மண்டபம் எப்படி இருக்கும் பாருங்களேன் அந்த மண்டபம் அப்படியே தெய்வீகத்தில் தெளிச்சுன்னு இவர் அதில் முங்கி குளிச்சுன்னு உள்ள சுந்தரர் வரார் சுந்தரர் இந்த தேவாசிரிய மண்டபத்தை பார்க்குறார் அவர் வந்து பகவானோட கிருபையில் சுந்தரருடைய கதையை நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் சுந்தரரோட வாழ்க்கை மட்டும் மற்ற எல்லா நாயன்மார்களை விட ரொம்ப வித்தியாசப்பட்டது மற்றவாள்லாம் வந்து இந்த மாதிரி கௌபீனத்தை போட்டுண்டு இந்த கழுத்தில் ருத்ராட்சம் போட்டு ஜடாமுடி வச்சுன்னு இருந்தார்னா அவர் பொண்ணும் பட்டும் உடுத்திண்டு அப்படியே ஒரு ராஜா மாதிரியே இருப்பார் அவர் சுந்தரர் அழகு அவர் அவர் வந்து இப்போ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தார் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் எல்லாரும் தமிழ் கொஞ்சித்து அவர் வாயில் ஏன்னா முதலடி எடுத்து கொடுத்தது எம்பெருமான் பித்தா அப்படின்னு முதலடி எடுத்து கொடுத்தது எம்பெருமான் அவர் எடுத்து வச்ச எல்லாம் துலங்கும் இல்லையா ஸோ சுந்தரரோட வாயில் வர பதிகங்கள்லாம் அவ்வளோ அழகு சுந்தரருக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டமே அப்போ இருந்தது அவரோட ஃபாலோவர்ஸே அவ்வளோ பேர் இருந்தான் சுந்தரர் உள்ளே வரார் அந்த சிவனடியார்களை பார்க்குறார் பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ளே பயங்கர ஃபீலிங்காக பகவானே இவாள்லாம் உன் அடியார்னு சொல்கிறது தங்கும் எப்பேற்பட்ட அடியவர்கள் இவா எப்பேற்பட்ட சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்கா ஒருத்தர் புள்ள குழந்தைய சமைச்சு கொடுத்துருக்கார் ஒருத்தர் கண்ணை நோண்டி கொடுத்துருக்கார்
ஒருத்தர் வந்து மனைவிய சிவனடியார் கேட்டார்னு அனுப்பிச்சு வச்சிருக்கார், ஒருத்தர் வந்து தன்னை கொல்ல வந்த சிவனடியார் தத்தான் அமர் அப்படின்னு சொல்லி காப்பாத்திருக்கார். இவாளெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் ஒண்ணுமே பண்ணலையே பகவானே, இவாளுக்கு தொண்டு செய்யற பாக்கியத்தை நீ எனக்கு என்னி கொடுக்க போற அப்படின்னு அவருக்கு கேட்கணும்னு தாபம் உள்ள பொங்குறது. அப்படியே இவாளை பார்த்தும் பார்க்காத மாதிரி நேராக கர்ப்பகிரகத்துக்குள்ள போயிடுற. அதை பார்த்த விரண்மண்டருக்கு தாங்க முடியல. என்னன்னா ஒரு 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 பெரிய ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெரிய ஆள் என்ன சொல்கிறாரோ அது வேத வாக்கு, இத்தனை பேரும் அதை கடைப்பிடிப்பான் இல்லையா. அப்படி ஒரு எல்லாராலையும் ரெக்கக்னைஸ் பண்ணப்படுற ஒருத்தர் ஒரு விஷயத்தை நல்லது அப்படின்னு சொன்னான்னா எல்லாரோடைய கவனமும் இந்த பக்கம் திரும்பும். விரண்மண்டருக்கு என்ன ஆசைனா சுந்தரர் வந்து சிவனடியார்களை முதல்ல வணங்கணும். தான் எப்படி வணங்குறார் தன்னை மாதிரி தான் மற்றவளை நினைப்பா இல்லையா. சுந்தரர் வந்து முதல்ல இவாளை வணங்கணும். சுந்தரர் வந்து இவாளை வணங்கினார்னா மற்ற எல்லா மக்களோட கூட்டமும் இந்த சிவனடியார்கள் மேலே திரும்பும் அப்படிங்கிற ஆசை. இவருக்கு என்ன தாபம்னா, ஆஹா இங்கே இந்த திருநீலகண்டத்து குயவனாருடைய பெருமையையும் இந்த சிறு தொண்டரோட பெருமையையும் யார் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போப்பாரா, இந்த சுந்தரர் மாதிரி இருக்கிறவா இவரை பற்றி பதிகங்கள் பாடாட்டி இவரோட பெருமை எப்படி வழி வழியாக வரும், இவர் இப்படி பார்க்காம போகிறாரே அப்படின்னு கடும் கோபமாக, கடும் கோபத்தில் சுந்தரர் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கார். இவர் சொல்கிறார், வளங்குலவு தொண்டரடி வணங்காதேகும் வன்றொண்டன் புறகு. இப்பேற்பட்ட சிவனடியார் கூட்டத்தை வணங்காமல் உள்ளே போயின்னு சுந்தரன், அவன் அடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தியே கிடையாது, அவனை நான் தள்ளி வைக்கிறேன் அப்படிங்கிற ஷாக்காரது சுந்தரருக்கு. காதில் விழுறது இவர் சொல்கிறது, என்னடா இவர் நம்மளை இப்படி ஏசுறாரே அப்படின்னு சுந்தரர் நினச்சுட்டே இருக்கும் பொழுது விரண்மிண்டர் இன்னும் ஒரு படி தாண்டி போய் சொல்கிறார், அவனை வலியே வாண்ட துளங்கு சடை முடியேனும் புறகு. இப்படி இந்த அன்பர்கள் கூட்டத்தை பார்க்காம போகிற சுந்தரர் அடியார்களை சேர்த்தியில் அவர் புறந்தள்ளி வைக்கிறேன். அவரை மட்டும் இல்லை, இவரை போய் வலியை இழுத்துன்னு வந்து அவருக்கு இத்தனை அருள் கொடுக்குறாரே சிவபெருமான், சிவனையே நான் தள்ளி வைக்கிறேன் அப்படிங்கிறாராம். எப்பேற்பட்ட பக்தி, எப்பேற்பட்ட கன்விக்ஷன், இந்த சிவனடியார்கள் மேலே அவருக்கு எவ்வளவு அன்பு இருந்தா சுந்தரரையும் ஒதுக்கி வைக்கிறேன், அந்த சுந்தரருக்கே ராஜாவான உலகத்துக்கே ராஜாவான சர்வேஸ்வரனையும் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படிங்கிறார். அதை கேட்டுட்டு எம்பெருமான் சும்மா இருக்கார். இதுதான் எம்பெருமான். உங்கள் எல்லாருக்கும் இன்னொரு இன்சிடென்ட் இப்போ ஞாபகம் வரணும். திருவிளையாடலை நம்ம பார்த்தோமே, கொங்கு சேயர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, நக்கீரனாருடைய தமிழ் புலமையையும் தமிழ் திறனை உலகத்துக்கு எடுத்து காமிக்கிறதுக்காக நீ சிவபெருமானே எழுதின பாட்டாக இருந்தாலும் இந்த பாட்டில் குற்றம் இருக்குது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இதுதான் சிவனுக்கும் சிவனோட அடியார்களுக்கும் இருக்கிற பந்தம். அவளால் சொல்ல முடியும், சிவனை நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்ல முடியும். நம்மக்கிட்டேயே நம்ம குழந்தைகள் சொன்னாலே நம்மளுக்கு பொறுக்க மாட்டேங்கிறது. ஆனால் சிவன்கிட்ட நம்ம சொல்லலாம், அந்த பரமேஸ்வரன் கிட்ட நம்ம சொல்லலாம். அப்படி விரண்மண்டர் எடுத்து சொல்கிற உள்ள கொமையிறது சுந்தரருக்கு, ஆஹா இந்த விரண்மண்டர் என்னை புரிஞ்சுக்கலையே, ஓடி போகிறார் தியாகராஜ பெருமான்ட்ட, நீ என்னை இப்படி ஒரு அவப்பெயருக்கு ஆளாக்கிட்டியே, எனக்கு இவாளோட இருக்கிறதுக்கே அருகதை இல்லைன்னு வெக்கப்பட்டு நான் வந்திருக்கேன், நான் இவாளை பற்றி என்ன பெருமானே பாட முடியும், என்னை இந்த அவப்பெயர்லேருந்து நீக்கணும் நீ அப்படின்னு மனசால் உருகிண்டு அந்த சிவனோட பாதத்தை பற்றிருக்கிறார். சிவன் வந்து, கவலைப்படாத சுந்தரா, நான் உனக்கு முதல் அடி எடுத்து தரேன், நீ பாடு அப்படின்னு சொல்லி முதல் அடி தில்லை வாழ் அந்த அர்த்தம் அடியாருக்கும் அடியே அப்படின்னு எடுத்து கொடுக்குறார். அந்த அடி அவரோட மனசில் திரும்ப திரும்ப போகிறது, தில்லை வாழ் அந்த அர்த்தம் அடியாருக்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன், இல்லையே எனாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான்குடி மாற நாயனாருக்கும் அடியேன். அடுத்த அடுத்த லைன் பிரவாகமாக பொழியிறது. நேராக அங்கே வரார், அதே தேவாசிரிய மண்டபத்துக்கு போகிறார். அங்கே இருக்கிற அந்த சிவனடியார்கள் எல்லாரையும் பார்த்துட்டு கை கூப்பிண்டு, வெறும்னு சொல்லலை, அவர் ஆசைப்பட்டது, விரண்மிண்டர் ஆசைப்பட்டது இவாளை வந்து பார்த்துட்டு ஒரு வணங்கிட்டு இவாளை ஒரு வரிசைப்படுத்தினா போறேன்னு. அவர் வரிசை மட்டும் படுத்தலை, ஒருத்தர் ஒருத்தருக்கு தனித்தனியாக, உனக்கு நான் அடியேன், உனக்கு நான் அடியேன், உனக்கு நான் அடியேன்னு சொல்லி 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 அத்தனை பெரியும் பெருமைப்படுத்துகிறேன். கேட்ட உடனே விரண்மிண்டருக்கு மனசு நிறைஞ்சு போகுது. இந்த பதிகத்தை பாடின இல்லையா, இவாளுக்கு நீ அடியேன் அடியேன் அடியேன்னு நீ சொன்ன இல்லையா, இன்னிலேருந்து நீ அடியார்கள் கூட்டத்தில் சேர்ந்துட்ட அப்படிங்கிற சிவபெருமானுக்கும் ஒரே சந்தோஷம்.
இப்படி ஒருத்தர் எதிர்த்து சொல்லணும் இல்லையா, நீ இப்போ தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்கிறவா வந்து நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ராஜாவுக்கு அப்படி எடுத்து சொல்கிற மந்திரி ரொம்ப முக்கியம். சிவபெருமான் நினச்சிக்கிறார், எனக்கும் வீரன் மிண்டர் மாதிரி சொல்கிற இந்த மாதிரி எடுத்து சொல்கிற ஒருத்தர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. சிவகணங்களுக்கே தலைவனாக வீரன் மிண்டராக்கி அன்னிலேருந்து வீரன் மிண்டர் நாயனாராகி சிவலோகத்து போய் அவர் சென்றடைஞ்சார். எதனால் நான் உங்ககிட்ட ஆரம்பத்தில் சொன்னேன்னாக்க, வீரன் மிண்டர் இல்லைன்னா நமக்கு பெரிய புராணம் இல்லை. இன்றைக்கி எத்தனையோ பேர் நம்ம எல்லாம் திருப்பி 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 பெரிய புராணம்ங்கிற அந்த தேனை அட சொட்டுறது, அதை அப்படி படித்தோன்னா நெக்குருகி போய் நிற்க வேண்டியிருக்கு. உண்மையிலே இன்றைக்கி இந்த இதுக்காக நான் அந்த தேவாசிரிய மண்டபத்தில் இருக்க சிவனடியார்களோட பெருமையை படித்த போது கண்ணில் ஜலம் கொட்டுறது, அடுத்த பேஜ் போக முடியல. அந்த மாதிரி தேன் சொட்டுற பெரிய புராணம் எழுதுறதுக்கு காரணமாக இருந்தது திருத்தொண்டத்தொகை. திருத்தொண்ட தொகையில் அவர் எப்படி வரிசைப்படுத்தி இருக்கிறாரோ அதை வச்சு தான் சேக்கிழார் பெரிய புராணம் எழுதுகிறார். திருத்தொண்ட தொகை எழுதுறதுக்கு காரணமாக இருந்தவர் வீரன்மிண்ட நாயனார். வீரன்மிண்ட நாயனார் இல்லைன்னா திருத்தொண்ட தொகை இருந்திருக்குமான்னு தெரியாது. திருத்தொண்ட தொகை இல்லைன்னா பெரிய புராணத்தை சேக்கிழார் எழுதியிருக்க முடியாது. பெரிய புராணத்துக்கும் எம்பெருமான் தான் முதல் அடி எடுத்து கொடுக்குறார். சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுத ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தடுமாறுறார். அவருக்கும் எம்பெருமான் என் சர்வேஸ்வரன் முதல் அடி எடுத்து கொடுக்கிறார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அவர் சொன்ன உடனே இவர் அடுத்த அடி எழுதுகிறார். நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகியில் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஆக இப்பேற்பட்ட பெருமை பெற்ற பெரிய புராணம், இன்றைக்கி நம்மளாலெல்லாம் படிக்கப்படுற பெரிய புராணம் வர்றதுக்கு காரணமாக இருந்தது வீரன்மிண்ட நாயனார். வீரன்மிண்ட நாயனாருக்கும் அடியேன். இதுதான் வீரன்மிண்ட நாயனாரோட சரித்திரம். இது நடந்த இடம் திருவாரூர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருவாரூர் மிகப்பெரிய க்ஷேத்திரம், தியாகராஜர் இருக்கிற ஊர். இங்கே வந்து வீதி விடங்கர் அப்படிங்கிற பேரில் மரகதலிங்க ரூபத்தில் எம்பெருமான் இருக்கார். இந்த மரகதலிங்கம் இந்திரன் கிட்டேருந்து கிடச்சது அப்படின்னு சொல்கிறா. சோழ மன்னரால் கொண்டு வரப்பட்டு சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய கோயில். 30 ஏக்கர் பரப்பளவில் கட்டியிருக்கா அந்த கோவிலை. திருவாரூர்னு சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் தேர். திருவாரூர் தேர் அவ்வளவு பெருசு, அவ்வளவு பிரம்மாண்டம், அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. திருவாரூர் தேருன்னு சொன்ன உடனே உங்களுக்கு அடுத்த விஷயமும் ஞாபகம் வரும், மனுநீதி சோழன். ஒரு பசுவுக்கு நியாயம் வழங்கிறதுக்காக தன்னுடைய மகன் வீதிவிடங்கன் பேர் அவனுக்கும், அவனை வந்து தேர்காலில் இட்டு தர்மத்தை நிலைநாட்டி தமிழ் மன்னர்கள் எல்லாம் தர்மத்தின் பால் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு உலகத்துக்கு முத்திரை பதிச்சு காமிச்ச இன்சிடெண்ட் நடந்த ஊர். அந்த ஊரில் தான் தேவாசிரிய மண்டபம் இருக்குது. அந்த தேவாசிரிய மண்டபத்தில் பியூட்டிஃபுல் மூரல் பெயிண்டிங்ஸு, அதை இப்போ வந்து ரெனோவேட் பண்ணியிருக்கா. நீங்கள்லாம் அங்கே தாராளமாக போய் பார்க்கலாம். அற்புதமான கமலாலயம் அப்படிங்கிற ஒரு குளம் இருக்குது. அந்த கமலாலயத்தில் எத்தனை அற்புதங்கள் நடந்திருக்குன்னு அந்த சுந்தரரை பற்றி கதையை சொல்லும்போது நீங்கள் எல்லோரும் பார்ப்பேன். கமலாம்பாள் அப்படிங்கிற பேரில் அம்பாளங்க அருள் பாலிச்சுன்னுருக்கா. எல்லாரும் திருவாரூருக்கு கட்டாயம் ஒரு தடவை போகணும். நம்ம அங்கே புறக்காட்டி கூட அங்கே போய் அந்த தியாகராஜரை பார்த்துட்டு சந்தர்ப்பம் கிடச்சா வீதி விடங்கரையும் பார்த்துட்டு அந்த தேவாசிரிய மண்டபத்துக்கு போகணும். அங்கே போய் நம்ம எல்லோரும் மெய்மறந்து நிற்கணும். ஆஹா, இங்கே தான் வந்து சுந்தரர் நடந்து வந்திருப்பாரோ, இங்கே தான் வீரன்மிண்ட நாயனார் நின்னாரோ, இந்த தேவாசிரிய மண்டபத்தில் தான் அந்த இத்தனை பார்க்கடல்களே ஒன்றா இருக்கிற அளவுக்கு வேத மந்திரங்களும் சிவனடியார்களும் நிறைஞ்சிருந்தாலோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்த தொட்டு கண்ணில் ஒத்திண்டு வரணும். வீரன்மிண்ட நாயனார் சரித்திரம் நம்மளுக்கு ரொம்ப அழகான ஒன்று சொல்லி கொடுத்துருக்கு. முதல்ல வந்து தெய்வத்தை வந்து மனுஷாலில் பார்க்கறது, தெய்வம்ங்கிறது நம்ம கோவில் கர்ப்பகிரகத்தில் பார்த்துட்டுருக்கிறது கிடையாது. நம்மளுக்கு முன்னாடி நடமாடின்னு இருக்க ஒருத்தர் ஒருத்தரும் தெய்வ ஸ்வரூபந்தான். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. நம்ம எப்போல்லாம் அடுத்த வாழ்கிட்ட பகவானை பார்த்து அவளுக்கு சர்வீஸ் பண்ணுறோமோ அது நேராக மகேசனுக்கே போய் சேர்றது. இந்த மிகப்பெரிய உண்மையை வீரன்மிண்ட நாயனாரோட சரித்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. அதோடு கூட தவறு கண்டால் சுட்டி காட்ட தெரியணும், தைரியமாக சுட்டி காட்ட தெரியணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப தைரியம் வேணும். அதையும் சொல்லி கொடுக்கறது வீரன்மிண்ட நாயனாரோட சரித்திரம். இந்த பெரிய புராணம் அப்படிங்கிற நூல் நம்ம கைக்கு கிடச்சதுனால தான் நம்மளால் நாயன்மார்களை பற்றி இப்படி தெரிஞ்சுக்க முடியறது, பேச முடியறது. வருங்காலத்தில் நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கும் இந்த பெரிய புராணம் கட்டாயமாக போய் ரீச் ஆகும். ஆனால் இதுக்கெல்லாம்
மூல காரணமாக இருந்த விரண்மிண்ட நாயனாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி இன்றைய எபிசோடை முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நாயனார் சரித்திரத்தோட பகவானோட அருளால் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம சிவாயா.